அனைவருக்கும் வணக்கம்ப்பா. மூன்றாம் பருவ பாடம் சூழ்நிலைகள் அலகு இரண்டு நமது சுற்றுப்புறம். சுற்றுப்புறம்னா என்ன அப்படின்னா, நம்மளை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வகைகளை தான் நம்ம சுற்றுப்புறம்னு சொல்கிறோம்ப்பா. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்டை அயலார் அப்படிங்கிறதவங்களை பார்க்க போறோம். அண்டை அயலார்னா என்ன? பக்கத்துல இருக்கிறவங்க தான்ப்பா அண்டை அயலார். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, ஏத்து வீட்டில் இருக்கவங்க, அந்த ரெண்டு வீடு தள்ளி இருக்கிறவங்க, நம்மளை சுத்தி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அண்டை அயலார். இந்த மாடியில ஒரு ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கான், பார்க்குறீங்களாப்பா. அந்த பையனுடைய பெயர் சீனு. அந்த வாழ்வது பூஞ்சோலைங்கிற ஒரு அழகிய நகரம். இந்த நகரத்தில் அந்த பையன் இருக்காங்க. அந்த பையனுடைய பெயர் சீனு. அவன் தன் பெற்றோருடன் வசித்து வருகிறான். தான் வீட்டு மாடியிலிருந்து எல்லா இடத்தையுமே பார்க்குறாங்கப்பா. இப்போ உனக்கு முன்னாடி அந்த பையன் மாடியிலிருந்து எல்லா இடையும் பார்க்குறாப்புல, இப்போ உன் கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வைத்து நீ உற்று நோக்க போகிறாய். அதாவது ஒவ்வொன்றும் என்ன இருக்கிறது, என்ன கடைகள் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பேச போகிறோம். கவனிப்பா, ஒவ்வொரு கடையையும் நீ நல்லா உற்று கவனித்து பார்க்கணும். என்ன கடையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீ நல்லா கவனமாக பாருப்பா. கவனிப்பா, அந்த கடை அந்த ஊரில் பூஞ்சோலை என்ற அந்த நகரத்தில் மருந்து கடை, பழக்கடை, தையல் கடை, உணவகம், இங்கே எல்லா இங்கேயும் ஒரு பலசரக்கடை இந்த மாதிரிலாம் இருக்குப்பா இருப்பா. இப்போ எல்லாருமே நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான். இவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அண்டை அயலார். நமக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே நம்மளை சுற்றியே கிடைக்கும்ப்பா. நம்ம இருக்கக்கூடிய இடத்த எப்பொழுதுமே சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். மரங்களும் விலங்குகளுமே நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்க தான் செய்யும். இப்போ உன்னை இந்த பாடத்தில் பொறுத்தளவில் கவனி, சைக்கிள் கடை, சைக்கிள் மாட்டி சைக்கிளை உருவாக்குகிறார்கள். இங்கே பாரு, வங்கி, பணம் எடுக்கும் எந்திரம், துணிக்கடை, தையல் கடை, வண்டியில் காய்கறிகளை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சந்தை, நடுவில் ஒரு குட்டி பையன் இருக்கான், ரூபா இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, மிதி வண்டி இருக்குது. இப்போ இந்த வட்டத்துக்குள்ள பொருட்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவற்றோடு தொடர்புடைய பொருட்களோடு நம்ம இணைக்கணும். இப்போ இந்த மிதிவண்டி இருக்குது, இவர் என்ன செய்கிறாரு, மிதிவண்டியை சரி செய்கிறார். இங்கே மிதிவண்டி கடை உள்ளது. அப்போ இதையும் எதையும் என்ன செய்யணும், இணைக்கணும். இது இவர் என்ன, இது என்னது, பணம் எடுக்கும் எந்திரம். பணம் இங்கே இருக்குது, இதோட தீக்கணும். இது வங்கி, இது ட்ரெஸ்ஸு கடை, இங்கேயும் ட்ரெஸ் இருக்குது, தையல் தைக்கிறாரு. இப்போ இதை ரெண்டையும் என்ன செய்யணும், இதோட இணைக்கணும். இங்கே என்ன செய்கிறாங்க, காய்கறி தள்ளு வண்டியில் வச்சு விற்கிறாங்க. இது சந்தையிலையும் காய்கறி விற்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் இதோட சேர்த்து என்ன செய்யணும், இணைக்கணும். இப்போ இந்த இதை இணைச்சி மிஸ்ஸுக்கு இந்த பாடங்கள் படம் தொடர்புடையவைகளை இணைத்து
இதை மிஸ்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடு என்னப்பா. சரியா, மிக்க நன்றிப்பா.